ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ நம்மளுக்கு தலை தூக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது திசை, கேது புக்தி, கேது அந்தரங்கள் வரும் காலங்களை செக் பண்ணி பாருங்க. அந்த காலகட்டங்களில் 2 மாதம் 3 மாதம், புக்தினா ஒரு 7 மாதம், திசைனா ஒரு 7 வருஷம், அப்படியே மனசனை கசக்கி பொழிஞ்சு சார் எடுத்து தான் நம்ம சக்கியாக தான் போட்டு போகும். ஏன்னா கேதுவின் தன்மை அது, விரக்தி விரக்தி விரக்தி, அவ்வளோதான். கேது யோகமாக கொடுப்பார், அவங்க அவங்கவுங்க ஜாதி தந்தார் கூட வந்து யோகமான இடத்துல கொடுப்பார். கொடுத்தாலும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு அடிக்கு பேர் இழப்பு, பொருளாதார இழப்பு, உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு கசப்பு, இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து அப்படியே ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் பிடிக்கிற மாதிரி புழிஞ்சு போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானம் வரும். அதுவரை ஞானம் வரவே வராது, ஞானத்தை கொடுக்க மாட்டார். விரக்தியின் உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இனிமேல் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்து எதுவுமே தேவையில்லப்பா, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்கிற அளவுக்கு அடித்து துவச்சி தான் அடுத்த விஷயத்தை அவர் கொடுப்பார். அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, உங்கள் ராசி லக்னத்திற்கு அவர் எந்த ஆதிபத்தியத்தில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் நிற்கிறாரோ, அது சார்ந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துட்டு தான். தொழில் சார்ந்தில் நிற்கிறாருன்னா தொழிலில் ஒரு ஏமாற்றம், அடி, தொழில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் தெளிவு கொடுப்பார். இது கேதுவின் தன்மை. இந்த கேது பகவான் திசாபுத்தி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. ஆனால் பிறப்பு ஜாதத்தில் வந்து அவர் எங்கே இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு ஏக்கம், இது கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரியே நம்மளை வந்து கசக்கி புரிஞ்சிக்கிட்டே இருப்பார். இது நடைமுறையில் சாத்தியத்தில் நம்ம ஜாதத்தில் இருக்க அமைப்புக்கு தகுந்தால் போல வந்து அப்படி செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதே அமைப்பு வந்து திசா புத்தியாக வேலை செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா சின்ன சொல்ல வேண்டியதே இல்லை, பேயாட்டம் ஆடுற மாதிரி பாருங்க. கேது பகவான் அப்படினாலே நான் இருக்கிற விஷயம் அப்படிங்கிறனா கேது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உயிர் போன விஷயத்துக்கு நம்ம எடுக்கலாம். ஆன்மீகமும் அதுதான், ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகமும் கேது பகவான் தான். அதே சமயத்தில் கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு இடுகாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, இறந்தவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்புக்கும் நான் அவர் தான் எடுத்துக்க நான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த அமைப்பு எப்படி செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் வந்து கேது பகவான் எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருந்து போட்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கேது பகவானை ஏதோ ரூபத்தில் மறைமுகமாக இயக்கி கொண்டே இருங்கள். அப்படி இயக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த திசாபுத்தி வரும்போது பெருசாக தொலை கொடுப்பதில்லை. எதை வச்சு சொல்கிறீங்கப்பா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். விளக்கமாக சொல்லிடுறேன். ஒரு நாய் வந்து கடி நாயாக தான் இருக்குன்னு வைங்களாம். அந்த நாயை வந்து நீங்கள் டெய்லி ஒரு பிஸ்கர் போடுறீங்க, அப்புறம் பிஸ்கர் சாப்பாடு போடுறீங்க, தண்ணி என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. முதல்ல கடிக்க வரும், அப்புறம் குலைக்க வரும், அப்புறம் வாழாட்டும், காலப்போக்கில் அந்த நாயே உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடும், அவ்வளோதான். இது போல வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து கேது பகவான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தினசரி வாழ்க்கையில் நீங்கள் டச் பண்ணி அப்படி தொட்டு போயிட்டுருக்கோம், என்னாகும்னா திசாபுத்தி வரும் காலங்களிலும் சரி அந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்காரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பெரிதளவு தொல்லை கொடுப்பதில்லை. அது 6-8 இருக்கட்டும், பாதகமாக இருக்கட்டும், மாதகமாக இருக்கட்டும், எந்த நிலையிலும் இருக்கட்டும், எதிரியாக இருந்தாலும் அவனே ஒரு வில்லன் ரவுடி அப்படின்னு அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட நீங்கள் பழகிற பழக்கத்தில் வந்து காலப்போக்கெலாம் ஃப்ரெண்டாக மாறுறான் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது என்னாகுன்னா கேது பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். அவர் காலகட்டத்தில் வரும்போது அடித்து உதச்சி எடுக்கங்கிற முடிவில் வந்தால் கூட அப்படியே தட்டி ரேஸை தட்டி விட்டு போவாரே தவிர உங்களை வந்து அதில் பாதகத்தை தள்ள மாட்டார். அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சரி என்ன செய்யலாம், எளிமையான ஒரு பரிகாரம் சிம்பிளாக சொல்லிடுறேன். கேது அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுக்கிற சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜவ்வாது பவுடர் எடுத்துக்கோங்க, லிக்விட் அல்ல, ஜவ்வாது பவுடர், சரிங்களா. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை 100 ரூபாய் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, போதும் அவ்வளோதான். உங்கள் வீட்டில் ஜவ்வாது பாட்டல் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைச்சு வச்சுக்கோங்க. இது நம்ம என்ன பண்ணுறது? சரி 12 ராசிலையும் கேது பகவான் அந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். சிம்பிள் விஷயந்தான், நான் உணர்ந்த விஷயங்கள், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா. ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடுறேன். சரி கேது பகவான் வந்து உங்களோட ராசி மற்றும் லக்னத்தில் இருக்கிறார்னு வைங்களாம். அப்போ உங்கள் சிந்தனையில் இருக்கிறார், செயல்பாட்டில் இருக்கிறார், உங்கள் உடம்புல இருக்கிறாருன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறது? கொஞ்சோடு ஜவ்வாது பவுடர் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விரலை வச்சு அப்படி உள்ள தொட்டிங்கன்னா லைட்டாக அந்த பவுடர் மாதிரி கேர விட்டோம், அது அப்படியே உச்ச நேரம் சத்தியாச்சு ஏசா தொட்டுட்டு போயிருங்க, அவ்வளோதான். லக்கணத்தில் இருந்தாருன்னா இதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தொட்டு ரேச ஒரு வாசம் ஜவ்வாது வாடை உங்கள் உடம்பில் அடித்து கொண்டிருந்தால் போதும். இது லக்கணத்திலையும் ராசியிலையும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு.
ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுனா இரண்டாம் இடங்கிறது என்ன, உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா முகம் சார்ந்த விஷயமா வந்துருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு நீங்கள் திருநீர் வைக்கிற பழக்கம் இருந்தால் அந்த வைக்கிற விபூதியில் வந்து சிறிதளவு கலந்து அந்த திருநீரை பூசிட்டு வந்துட்டுருங்க. வாசம் நிறைந்த அந்த ஜப்பாது வாசம் நிறைந்த அந்த திருநீரை நீங்கள் பூசிட்டு வந்துகிட்டே இருங்க, கேது பகவான் தொல்லை இருக்காது. சரி, குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வைங்களா, அந்த குங்குமம் சந்தனம் வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா சந்தனத்தை வந்து வச்சுட்டு சந்தனத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஜப்பாதுகளை வந்து வாசமாக நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வந்துகிட்டே இருங்க, ஒரு நாளும் கேது தொல்லை கொடுக்க மாட்டார். சரி, மூணாம் இடத்துல இருக்கிறார்னு வைங்களா, அப்போ நம்மளுக்கு முயற்சி தடையாகுது, சகோதர ஒரு பிரச்சனை அப்படி ஒன்று இருக்குல்ல, இப்போ பிரச்சனை பற்றி பேச வேண்டாம், பரியாதம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். சரிங்களா, மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது கழுத்து பகுதி குடிக்கிற இடம், இந்த தொண்டை கூடி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்த குடிக்கிற உண்டான இடம். அப்போ இந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணலாம், சந்தனம் வைக்கும்போது நம்ம இதில் வைப்போம், அந்த பழக்கம் இருக்கும், அந்த சந்தனத்தில் வைக்கும்போது அந்த ஜப்பாதோட கலந்து சந்தனத்தை நீங்கள் வச்சுட்டு வந்துட்டே இருங்க, மிகப்பெரிய யோகம். அது எப்படி லாச்சிக்காக வருதுன்னு கேட்கலாம், விளக்கம் சொல்லிடுறேன். என்னுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மூணுக்கும் நாலுக்கும் அதிபதியாக சனி பகவான் வந்து கேது நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாரு. கேது வந்து மகர நட்சத்திரம், கேது இருக்கிறது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தில், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனசு குறிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ இங்கே என் ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சனி பிளஸ் கேது சம்மந்தம் வந்தாச்சு. அப்போ தொழில் போராட்டங்கள், சரிங்களா, தொழில் போராட்டங்கள், சாப்பாடு பிரச்சனைகள், இதெல்லாம் எனக்கு உள்ளே வந்து தானே ஆகணும், இதான கான்செப்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி சப்பாது போடும்போது அந்த விரலை எடுத்து இந்த தொண்டை குழி பார்த்தீங்கன்னா இந்த திரிசலம் போட்டுக்கிறோம்ல, இதில் வந்து சும்மா வச்சு இப்படி தேய்ச்சி விட்டு போயிட்டே இருப்பேன். இதை வந்து நான் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ரெகுலராக செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெளிவு சிறப்பாக கிடச்சிருக்குது, அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு கிடைக்கிற விஷயம், எனக்கு என் தாய் கொடுக்குற விஷயத்தை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற வேலை கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து இந்த கேது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செவ்வாதசனம் நடக்குது, செவ்வாதசனம் குரு புத்தி, கேது அந்தரங்கள், கேது அந்தரம், சூட்சம், பிராணம் இப்படி வர்றது இல்லை. இந்த காலகட்டங்களை கரெக்டாக செக் பண்ணிட்டு வருவேன், இந்த கேது வர்ற இந்த காலகட்டம் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது. அந்த காலகட்டங்களில் வந்து கேது வந்து சனி பகவான் நட்சத்திரக்கால் கொடுத்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து மூணுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து பெரிதளவு எனக்கு வந்து தொல்லை இருக்கிறது இல்லை, நான் இருக்கிற பூஜை சக்ஸஸ் ஆகுது, சுகபோகமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், நோய் நொடி இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம பரிகாரம் எடுக்கிறேன். சரி, இதை எப்படி இப்போ மூணாம் இடம் சொல்லியாச்சு, ஓகே, நாலாம் இடம் அப்படிங்கிறது மார்பு பகுதி குவிக்கிறதுக்கு உண்டான இடம். அப்போ நீங்கள் வந்து சந்தனத்தை வந்து மார்பில் வைக்கிற பழக்கம் இருந்தால் அது ஜப்பாதுக்கு வந்து வச்சுட்டு வாங்க போதும், பெண்களாக இருந்தாலும் அதை அப்படி செய்யலாம். சரி, மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து கழுத்து பகுதி மட்டும் இல்லாமல் அக்கல் பகுதி குடிக்கிற இடம் அந்த இடம் தான். அப்போ பவுடர் போடுற பழக்கம் இருக்கும்ல எல்லாருக்குமே, பவுடர் போடும்போது அந்த பவுடரில் கொஞ்சம் சவாத கலந்து லேசாக பவுடர் கலந்து வச்சுட்டிங்கன்னா அந்த பவுடரை போட்டு வந்துட்டே இருங்க, அவ்வளோதான். கேது பகவான் ஒரு கூடவே இருப்பார், வாசமாக இருப்பார். ஒரு துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் கேது பகவான் இருந்தால் தொல்லை கொடுப்பார், அதே கேது பகவானை நம்ம வாசமாக மாற்றி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கும்போது அங்கே இறை அருள் பரிபூரணமாக உள்ளே வந்துடும். உங்ககிட்ட ஒருத்தர் உடம்புல வந்து எப்பவுமே வந்து ஜப்பாது வாசம், இந்த ஜப்பாது பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட வாசங்கள் யார் உடம்புல அடிச்சுக்கிட்டு இருக்குதோ, கெட்ட வாழையெல்லாம் அடிக்குதோ, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இறைவன் கூடவே இருப்பான், எந்த நேரத்திலும் கூடவே இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது கேது வந்தால் தான் இறைவன் உள்ளே வருவார். நான் சொல்கிற கான்செப்ட் அதுதான், கேது பகவான் தொடர்ச்சியாக நீங்கள் இயக்கும்போது இறைவன் கூட நெருங்கி வருவார், நீங்கள் கேட்குற வரங்கள் கிடைக்கும். சரி, நாலாம் இடத்துல இருக்கிறா அப்படிங்கும்போது நீங்கள் ஆலை துணிமணி இருக்குல்ல, அதுவே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீரை கலந்து நீங்கள் ரெகுலராக ஜப்பாது போடுற பழக்கத்தை கரெக்டாக ஏற்படுத்திக்கிங்க. நான் சொல்வது லிக்விடாக போடக்கூடாது, பவுடர் மட்டும்தான். நாலாம் இடங்கிறது நீர் சம்மந்தப்பட்ட அமைப்பு, அப்போ நீரில் கலக்கி நீங்கள் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அடிவேறு வயிற்றுக்கு மேலே நெஞ்சு பகுதிக்கு கீழே அந்த பகுதி, அந்த விழாவிலும்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதியில் வரும், அந்த இடங்களில் சந்தனம் ஜப்பாது வைக்க பழக்கம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கிங்க. ஆண் பெண் எல்லாருமே ஒரே அமைப்பு. அடுத்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு. அப்போ நம்ம சாமி கும்பிட்டு திருநீர் பூசுகிற பழக்கம் இருக்கும்ல, மிச்ச திருநீர் என்ன பண்ணுவோம், அடிவயத்தை தேய்ப்போம் பார்த்தீங்களா, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அடிவயத்தை தேய்ப்போம். அப்போ அந்த நேரங்களில் கொஞ்சம் ஜப்பாது பவுடர் வச்சு அப்படி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா சரி, இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. ஆறாம் இடத்துல இருக்க கேது பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார், கடன் பிரச்சனை இருந்தால் தீர்ப்பார், நோய் பிரச்சனை இருந்தால் சரியாகி வரும், சரிங்களா, வயிறு பிரச்சனை இருந்தால் சரியாகி வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா, இதய தொல்லைகள் நீங்கும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அடுத்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்டுன்னு வைங்களா, ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மறைக்கப்பட்ட பகுதியை குடிக்கிற இடம், அதாவது மர்ம உறுப்பு பகுதியை குடிக்கிற உண்டான இடம். அப்போ குளிச்சு முடித்த உடனே இந்த மாதிரி பழக்கம், இந்த மாதிரி உங்களுக்கு ஏழு எட்டில் அந்த அமைப்பு இருக்குது
அப்படின்னாச்சுன்னா குளிச்சு முடிச்ச உடனே அந்த ஈரத்துணியோட இருக்கு, ஈரத்துணி ஈரது இருப்பீங்களா, அந்த நேரம் கொஞ்சம் பவுடர் எடுத்து கொஞ்சம் அந்த மறைக்கப்பட பகுதியில் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். போட்டு விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழில் இருந்தாலும் விடுதல் பண்ண மாட்டார், எட்டில் இருந்தாலும் தொலை கொடுக்க மாட்டார். அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதி குடிக்கிறதுக்கு உண்டான இடம். அப்போ தொடைப்பகுதிக்கு கீழே சரிங்களா, நீங்கள் வந்து 9, 10, 11, 12 இப்போ கணக்கு எடுத்துக்கங்க. இந்த 9க்கு மேலே 12 பேர் அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினசரி கையால் மூஞ்சி கழுவுங்க, எல்லாம் வெளியே போயிட்டு வந்து அந்த நேரங்களில் ஒரு சொம்பு ஒரு அந்த நீங்கள் கையால் மூஞ்சி கழுவுற அந்த தண்ணிக்குள்ள சிறிதளவு அடிக்குமா, கையை சாஸ்திரத்துக்கு அந்த பாட்டில் விட்டு தொட்டு அப்படி கலக்கிக்கிட்டு அதை கையால் கழுவிட்டு வந்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நிறையா போட்டு குழு குழு வைக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு பரிகாரங்களை வந்து ரெகுலராக செய்யும்போது என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு 1%, 2%, 3% இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். எப்போ 100% கரெக்டாக வருதோ அப்போ அது யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் என்ன ஆகுன்னா உங்கள் உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித தெய்வீக மனம் வீச ஆரம்பிச்சிடும். தெய்வீக மனம் வீசுகிற நேரங்களில் வீச ஆரம்பிச்சிட்டு அப்படினாலே அங்கே கேது பகவான் யோகமாக செயல்பட போகிறான்னு அர்த்தம். எப்பாவது உடம்பு உள்ளே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம உடம்புல வந்து வேர்வைவாடே அப்படி எப்படி நம்ம கசகசன்னு உடம்புல வந்து துர்நாட்டம் வீச ஆரம்பிச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பலனுக்கு கிடையாது. அப்போது நீங்கள் படிப்படியாக ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்னாகுன்னா உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையிலே இருந்து போட்டு அலட்டிக்கிற அவசியமே கிடையாது, ரெகுலராக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. இறைவன் எங்கே இருந்தாலும் உங்கள் கூடவே இருப்பான், கேது பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தொலை கொடுக்க மாட்டார். அடியேன் தினசரி செய்கிற பரிகாரம் தான் இது. திடீர்னு ஒரு யோசனை எனக்கு, ஏன்னா இப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாளைக்கு எனக்கு கேது சூட்சமாக நிற்குது, திடீர்னு என்னடா வீடியோ பேசுகிறான்னு யோசிக்கும்போது டக்குன்னு எனக்கு இந்த பயன் எனக்கு கிடச்சிது. சரி மக்களுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா நிறையா பேர் வந்து கேது தசை வரும்போது தானே பார்த்தீங்கன்னா அடிக்கல் அட்டி தாங்க முடியாமல் தலைமுடியெல்லாம் போட்டு கோயிலை கொண்டு மொட்டையை போட்டுக்கிட்டு ஐயோ போச்சே நம்ம வந்து உட்காந்துருக்குறோம், தலைமுடி போனாலும் போயிட்டு போட்டப்பா உயிரே காப்பாற்றுன்னு கேட்குறேன் பார்த்தீங்களா. இந்த அமைப்புக்கு கொண்டு நிறுத்துறாரு அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேது பகவானின் தன்மை அதுதான். அந்த கேது பகவான் எந்த இடத்துலும் இருந்து போட்டு இந்த பரியாத்திரையெல்லாம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. பெண்களுக்கு ஒரு எளிமையாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கட்சி பைக்கிற பழக்கம் பெண்களுக்கு இருக்கும்ல, எல்லாரும் கட்சி பைக்கிறாங்க, பெண்களை கொஞ்சம் அடிசனெலாம் அதிகமாக வச்சுருப்பாங்க, ஆண்கள் தேவைப்படா வச்சுப்பீங்க. கட்சி பச்சு நீங்கள் பழக்கிற பழக்கம் உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா அந்த கட்சிப்பு வந்து எப்போவுமே வாசமாக இருக்கிற மாதிரி ஜவாது கலந்துக்குங்க, அவ்வளோதான். ஜவாது எடுத்து நீங்கள் முகத்து உடஞ்சாலும் சரி, கையால் தொடச்சாலும் சரி, கழுத்து உடச்சாலும் சரி, எங்கே தொடச்சாலும் சரி, கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் சார்ந்து இருந்தால் தான், கேது பகவான் 3ஆம் இடத்தை தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நீ கட்சி வச்சிருப்பீங்க, புதனோட சேர்ந்து தான் கட்சி வச்சிருப்பீங்க. அப்போ கட்சிப்பில் கொஞ்சம் பவுடர் கலந்து அதை ஜவ்வதோட சேர்ந்து வச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீ மூஞ்சி தொடக்கி முகம் தொடக்கும் போதும் சரி கையால் தொடக்கும் போதும் சரி மேலே போய் பழங்கும் உங்கள் உடம்புல வந்து காலப்போக்கிலேயே வந்து ஒரு தெய்வீக மனம் வீச ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வீக மனம் வீச ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே இறைவன் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக ஆசி வழங்க போகிறான், கேதுவால் வரும் தொல்லை இல்லை அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இதை 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சரி, 12 லக்கணத்தில் வந்து கேது எங்கே இருந்தால் இருந்துட்டு போட்டு கணக்கு பண்ணுங்க, 12 லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறார், 5ஆம் இடம் சரி, இதே இது பகுதி ராசிப்படி அவர் 12ஆம் இடம் கால் பகுதி அப்படிங்களா. அப்போ கொஞ்சம் கூட சிறிதளவு தண்ணியில் கலந்து வயிற்று பகுதியிலும் கால் பகுதி தான் காலையும் கை கழுவிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். இப்படி நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. கேது பகவான் திசை வந்து ஒரு 4 மாதத்தில் வரப்போகுதுன்னா திசை வரும்போதே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரி திசையே வரல புக்தி வரும்ல, புக்தி வரும் காலங்களில் சிறப்பாக போகும். சரி அந்தரங்கள் சூட்சமங்கள்னு சொல்லக்கூடிய அந்தரங்கள் 6 மாதம் அந்தரங்க அப்படிங்கிறது ஒரு 3 மாதம், சூட்சம் அப்படிங்கிறது ஒரு மாதம், பிராணம் அப்படிங்கிறது 20 நாள், இப்படிலாம் ஒரு 20 நாள் 10 நாள் உள்ளே வர்றாருல, இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். கேது பகவான் அந்த காலகட்டத்தில் அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நற்பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அடியேன் உணர்ந்த விஷயம், எந்த சூழலையும் கெடுதல் செய்ய மாட்டார். அடியேன் உணர்ந்த விஷயத்தை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா. சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.